हेलो फ्रेंड्स, वेलकम टू रामेस वीलॉग। நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட மார்னிங் ரூட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன். என்ன வந்து வீட்ல பொருட்கள் வந்து இந்த பழங்கள் மில்க் எல்லாம் இல்ல, சோ அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நான் வந்தேன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபேர் பிரைஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட். இங்க வந்து நம்மளுடைய இந்தியன் ஐட்டம்ஸ் தவிர மத்த எல்லாமே கிடைக்கும். சிங்கப்பூர்ல நிறைய இடங்கள்ல இந்த ஃபேர் பிரைஸ் இருக்கு. ஏற்கனவே ஃபேர் பிரைஸ் டூர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணா உங்களுக்கு லிங்க்ல கொடுக்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். நம்ம சைனீஸ் ஃப்ரூட்ஸ், ஜாப்பனீஸ், தாய், பாலிலேருந்து வர எல்லா ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா மலேசியன் ஃபேமஸ், சிங்கப்பூர் ஃபேமஸ், இந்த துரியன் ஃப்ரூட் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கிற இந்த ஃப்ரூட்டு. வீடியோக்காக தான் அந்த இடத்துல நின்றுருக்கேன், இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளால் நிற்கவே முடியாது. அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்டும் கூட, ஏன்னா ஒரு பேக்கெட்டு அந்த துரியனே வந்து $25க்கு மேலே இருக்கும், மினிமம் $25 இருக்கும். ஸோ கேப்சிகம்லாம் இந்த 3 கலர் கேப்சிகம் இருக்கும், ப்ரக்கோலி, இதெல்லாம் நான் இதெல்லாம் நம்ம வெயிட் நம்ம வாங்கிக்கலாம். இதை வாங்கி நம்ம வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு அங்கேயே ஒரு ஸ்லிப்பு மாதிரி அந்த ஆரஞ்சு அதை நம்ம எடுத்து ஊற்றிட்டு நம்ம பில் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சஸ் தான் வாங்க வந்திருந்தேன். இந்த ஆரஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கும், மாண்டரின் ஆரஞ்சு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளே வந்து சீட்ஸே இருக்காது, ஸோ ஜூஸுக்கும் இல்லைன்னா கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நிறைய டேட்ஸ் வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க. ஆப்பிள்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஒரு நிறைய க்ரீன் ஆப்பிள், நிறைய வெரை ஆப்பிள்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கிற எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். இந்த பப்பாயாலாம் வந்து நமக்கு இங்கேருந்து இந்த அந்த பக்கம் மலேசியா அந்த தாய்லாந்து சைட்லேருந்து வர்றது, அதனால் டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லாயிருக்கு, நல்லா இருக்காது. இதெல்லாம் இந்த மேங்கோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து அந்த பக்கம் வந்து வர மேங்கோஸ் தான். அந்த டேஸ்ட் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்காது. அதே போல் ஸ்வீட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா துரியன் ஃப்ரூட், அந்த ஹோல் ஃப்ரூட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது, அதை உள்ளே இருக்கிற பழத்தை நம்ம பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக இருக்கிறவே ஃப்ரூட்டு, இப்படி தான் இருக்கும் துரியன், நம்ம பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அந்த மஸ்க் மெலன், அந்த ஜூ என்ன அந்த இந்த ஃப்ரூட்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் நம்ம ஊர்லேயே நிறைய கிடைக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு இல்லை, ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு இருக்கும், அதாவது வந்து நல்லா வாஷ் பண்ணி பேக் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு ரேட்டு, நல்லா வாஷ் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பேக்கிங் வந்து நல்லா பார்க்க நல்லா இல்லாட்டி அது ஒரு ரேட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், இங்கே வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி மீட்டர்மாக இருக்கிற இந்த வாழைப்பழம் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டோரில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழமும் இருக்கும், நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஓவரான ஸ்வீட்லாம் இருக்காது, ஒரு மைல்டு ஸ்வீட்டில் இருக்கும். இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ், சீஸ்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து எங்கள் இருக்கும். பால் வந்து நாங்கள் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. இந்த ஈஸ்டர் வந்ததுனால இங்கே வந்து அந்த ஈஸ்டருக்கு ஃபேமஸான அந்த எக்கு, அந்த பன்னீஸ் இருக்கிற எக்கு டைப்பில் இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே போல் ப்ரெட்டுக்கு அந்த நியூட்டல்லா சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்கா, அது வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே வந்து காயா டோஸ்ட், அதாவது காயா ஜாம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பேண்டர் பீன்ஸு, இந்த எக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜாம் வந்து இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டோஸ்ட்டுகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரௌன் சுகர் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிருக்கேன். இதே அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீசரில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் மில்க் இருக்கும், இதை வந்து கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம்.
அதாவது நீங்க இங்க வர்றதா இருந்தா நீங்க கிட்ஸுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் இந்த மெச்சின்ற பால்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். அது வந்து எந்த ஒரு டைஜஷன் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. மோஸ்ட்லி வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ எந்த ஒரு வயிற்று பிரச்சனை எதுவும் வராது. ஸோ அந்த ரெண்டு பால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃபுல்லாகவே வந்து பேபிஸோட செக்ஷன் தான். ஸோ பேபிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத் சோப்பு, அப்புறம் வந்து லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது பவுடர், லோஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா எது க்ரீம், எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கொடுமோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேபி பாத்துக்காக நான் வாங்கியிருந்தேன். கடைசியாக வந்து இந்த பூண்டு வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ திரும்ப ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதாவது என்ட்ரியில் தான் இந்த பூண்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு பில் போட்டு நான் வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வந்ததுனால ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நம்ம ஒரு பணியாரம் ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முட்டை கார பணியாரம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சோண்டு நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து இதில் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கிட்ஸு கொடுக்க போகிறதுனால பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கல. ஆனால் நீங்கள் வந்து பச்சை மிளகாவை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரப்பொடியும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதுனால. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா, மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். அந்த எக்கு வந்து அந்த இட்லி மாவில் ஃபுல்லாக வந்து பீட் ஆகிட்டும். இதில் வந்து நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் சேர்க்க மறந்துட்டேன். ஆனால் இதில் நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு குழிப்பணியாரம் செட்டியில் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால் குழி மட்டும் ஊற்றுக்கிட்டால் போதும். ஏன்னா இதில் நம்ம எக்கு சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு நல்லா பொங்கிட்டு வரும். அதனால் முக்கால் குழி சேர்த்து இதை ஊற்றிக்கோங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு காரப்பணியாரம். இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு வெந்துடும். நல்லா உங்களுக்கு வெந்து ப்ரௌனிஷ் ஆன பிறகு அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏன்னா எக்கு சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கேரட்டு, இன்னும் நீங்கள் கேரட் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். நான் வந்து காலையிலே கடைக்கெல்லாம் போனதுனால டைம் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டான ஒரு கார பணியாரம் செஞ்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு சட்னியோ எதுவுமே தேவைப்படாது. அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருந்தால் அவங்க வந்து நீங்கள் சாஸ் கொடுத்துக்கலாம். சின்ன முன்ன 2 வயசு 3 வயசுனால் நீங்கள் அப்படியே இந்த பணியாரத்தை பிச்சு பிச்சு தட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஏன்னா எக்கு, இட்லி பேட்டர், கேரட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட் வந்து நான் போட மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் செய்யும்போது கேரட் துருவி போட்டுக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் விலாக், இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.